அந்த காலகட்டங்களில் ஏன் சுந்தர் சேனை வந்து விஜய் சட்டை ஏன் அப்ரோச்சே பண்ணல? அப்போ ஏன் அது நடக்கலை? இல்லை, அப்ரோச் பண்ணார். பட் அவருக்கு இன்னும் அது ஒரு குறையாகவே இருக்குது சுந்தரோட மனசுக்குள்ளே. ஏன்னா ஒரு ரெண்டு மூணு படம் ஆக்சுவலாக வின்னர் வந்து அவர் பண்ண வேண்டிய ஸ்கிரிப்ட். வின்னர் வந்து விஜய்க்கு தான் சொன்னது, தம்பிக்கு தான் சொன்ன கதை. அது என்னமோ தெரில, அது மிஸ் ஆயிடுச்சு. படம் பார்த்ததுக்கப்புறம் தம்பி, ஐயோ அந்த படத்தை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னாரு. ஒருவேளை அப்போ சொன்ன அவர் புரிஞ்சுக்கிட்டதில் என்ன தப்பு நடந்துச்சுன்னா, அப்போ சுந்தர பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் தான் சொல்லுவார். இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி ஒரு ஹீரோ வருமா, இப்படி இருக்குன்ற விஷயம் சொன்னார்ல. அந்த அவுட்லைன் அவர் சரியாக கன்வே பண்ணாங்க மாட்டாரா, எடுத்துக்க மாட்டாரா, உள்வாங்க மாட்டாரா தெரியலை. ஆக்சுவலாக வின்னர் வந்து அவருக்கு பண்ண ஸ்கிரிப்ட் தான். பட் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அப்ரோச்சஸ் நடந்துச்சு விஜய் வச்சு பண்ணுறதுக்கு, அதுவும் ஏதோ மிஸ் ஆச்சு. அப்புறம் சங்கமுத்திர டைமில் ஒரு தடவை போய் பண்ணுற மாதிரியான விஷயம் பேசினாங்க. இப்போவும் ஒரு அப்ரோச் இருக்குது தம்பியோட. எனக்கு தெரியும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக சுந்தர்சி வந்து விஜயோட